குறித்து பவுலப்போஸ்தலன் நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இந்த வார்த்தை அந்த சபையை குறித்ததான சாட்சியை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை அவர் அளித்திருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். God has given His grace to everyone என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய கிருபையை அவர் அளித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலே கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தகுதி இல்லாதவர்களுக்கு தாராளமாய் தரப்படுகிறதான ஒன்று, அதற்கு பேர்தான் கிருபை என்பதை கடந்த மாதத்திலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த கிருபையை இது அளிக்கப்படுகிறது. இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதபடி இந்த கிருபையை கர்த்தர் தாராளமாக அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 1 அதிகாரம், யோவான் 1 17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கென்று சில நியமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் மிருகங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை, பறவைகளுக்கோ மீன்களுக்கோ அது கொடுக்கப்படவும் இல்லை. தேவன் மனிதர்களுக்கு மட்டும் இந்த நியமங்களை கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் யாத்திராகம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி சொல்லுகிறார். மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவனுடைய மிஷன், அவனுடைய வேலை, அவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த திரித்துவ தேவன் அவர்கள் ஆராய்கிறார்கள் என்பதை நாம் அதிலே பார்க்கிறோம். எதற்காக மனிதனை உண்டாக்குகிறாராம்? இந்த சகலவற்றையும், பூமியில் இருக்கிற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இதெல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் மனிதனை உண்டாக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலின்படி மனிதனை உண்டாக்கினபடியினாலே அவருடைய சாயல் என்ன? அவருடைய சாயல் ஆவியின் சாயல் என்று யோவான் 4:24 நாம் வாசிக்கிறோம். இயேசுதாமே அதை சமாரிய ஸ்திரீயினிடத்திலே பேசும்போது அதை விளக்கி சொல்லுகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அல்லது சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மை என்று தமிழிலே தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யோவான் 4:24 அது ஆங்கிலத்திலே அது சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே God is spirit and those who worship him must worship in spirit and truth. Truth உண்மை என்று சொல்லப்படவில்லை. உண்மை என்று சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக உண்மையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்,
என்பதை போன்றதான வியாக்கியானங்கள் தான் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் எப்படி உண்மையாய் தொழுது கொள்வது? மனசில் உள்ள ஒன்று இருக்கு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று வைக்கக்கூடாது, அதுதான் உண்மை. ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லிதான் இவ்வளவு நாட்களும் அப்படித்தான் பல இடங்களிலே வியாக்கியானம் செய்யப்பட்டது. ஆனால் ஆங்கிலத்திலே அல்லது மூல பாஷையிலே அதை பார்க்கும்போது சத்தியத்தோடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தோடு, சத்தியம் என்றால் என்ன? உமது வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம், அதை வைத்துதான் நாம் கர்த்தரை தொட முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் கர்த்தரோடு உறவு கொள்ள முடியும். அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவியின் சாயலை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே தான் பாருங்கள், நம்மை காட்டிலும் பலத்த மிருகங்களை மனிதன் ஆளுகை செய்கிறான். யானை நம்மை காட்டிலும் பல மடங்கு உருவத்திலே பெரியது, எடையிலே பெரியது. அந்த தும்பிக்கையில் ஒரு வளை வளைச்சி ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்தாலே மனுஷன் செத்துருவான். அதனுடைய பெரிய கால்கள், தூண்களை போன்ற கால்களை வைத்து ஒரு மிதி மிதிச்சா நசுங்கிடுவான் மனுஷன். ஆனால் அந்த யானை இந்த மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அந்த யானை வைத்து பல வேலைகளை செய்கிறான். மலைப்பகுதிகளிலே, கேரளா போன்றதான இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய மரங்களை வெட்டி வீழ்த்தி அதை தன்னுடைய தும்பிக்கையிலே எடுத்துக்கொண்டு லாரியில ஏற்றுவதற்கு, அதை இழுத்து செல்வதற்கு என்று பலவிதமான பாரமான காரியங்களை செய்வதற்கு அந்த யானைகளை மனிதன் பயன்படுத்துகிறான். எப்படி முடிகிறது என்றால், அவனுக்குள்ளே சுபாவத்தின்படி அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ ரட்சிக்கப்படவில்லையோ, ஆனால் அவனுக்குள்ளே ஒன்று புரிகிறது, நான் ஆளும்படியாக பிறந்தவன், நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, நீ யானைகளை வசப்படுத்த வேண்டும், எல்லாவற்றின் மேலும் உனக்கு ஆளுகை இருக்கிறது என்று யாரும் அவனுக்கு சொல்லித்தரவில்லை. ஆனால் அவனுடைய சுபாவம், அவனுக்குள்ளே இருக்கிற சுபாவம் அதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சாயலின்படி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அந்த சாயல் ஆளுகையின் சாயலாக இருக்கிறது, ஆவியின் சாயல். இரண்டாவதாக ஆளுகையின் சாயல், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் வருகிறது. ஏன் பிரச்சனை? கணவன் மனைவியை ஆள வேண்டும் என்று விரும்புகிறான், மனைவி கணவனை ஆள வேண்டும் என்று விரும்புகிறாள், பிள்ளைகள் பெற்றோர்களை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எல்லாம் நான் சொல்படிதான், நான் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1:28-26 வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பட்டியலிலே ஒன்று விடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ யுத்தங்கள், போர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள், ஏன் யுத்தங்கள் வருகிறது? ஏனென்றால் மனிதர்கள் மற்ற சமுதாயங்கள் தங்களை விட கீழானவர்கள், நாங்கள் ஆளுவதற்காகவே நாங்கள் பிறந்தவர்கள் என்று சொல்லி ஆள பார்க்கிறது. மேலை நாடுகள்
என்ன நினைக்கிறது? நாங்கள் நாகரிகம் மிக்கவர்கள், கீழே நாடுகள், எல்லாம் எங்களுக்கு அடிமைகள், நாங்கள் சொல்லுகிறபடிதான் அவர்கள் கேட்க வேண்டும் என்று நாடுகள், மேலே நாடுகள், கீழே நாடுகளை ஆள பார்க்கிறபடியினாலே யுத்தங்கள் வருகிறது. இந்த பட்டியலிலே விடப்பட்ட ஒன்று மனிதர்கள். எல்லாத்தையும் ஆண்டுகன்னாரு, ஆனால் மனிதர்களை ஆளுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. லேலுயா. அதை தேவன் தான் ஆளுகை செய்கிறவர். மனிதனை கர்த்தர் ஆளுகை செய்வது என்பது, அது கூட ஆளுகை என்பது நம்மை அடிமைகளாக வைத்து விடுவதல்ல. மனிதனை கர்த்தர் தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தபடியினாலே அவன் யாருக்கும் என்றைக்கும் அடிமையாய் இருக்க அவனாலே முடியாது. அவனுக்குள்ளே ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும், இல்லை இல்லை, நீ அடிமை இல்லை, நீ ஆள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தவறான இடத்திலே ஆள முற்படுகிறதினாலே, பிரச்சனைகளை ஆளாதபடி, தங்களுடைய பொருளாதாரத்தை ஆளாதபடி, தங்களுக்கென்று கொடுத்திருக்கிற தொழிலையோ வியாபாரத்தையோ அதை ஆளுகை செய்யாதபடி, குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என் மனைவியை ஆளுகை செய்ய வேண்டும், என் புருஷனை ஆள வேண்டும், என் பெற்றோர்களை ஆள வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் விரும்புகிறபடியினாலேதான் அவர்களுடைய உறவுகளிலே பிரச்சனைகள் வருகிறது. அது தேவனுடைய நியமத்திற்கு விரோதமானது. தேவன் அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஏதென் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான விருட்சங்களின் மரங்களின் பழங்களையும் கனிகளையும் நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம் என்று அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஆனால் மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அவன் புரிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இரண்டாம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால், 16-17, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் புசி, ஆனா இந்த ஒரு கனியை நீ புசிச்சிடாத என்று சொல்லுகிறார். ஏன்? மற்ற எல்லாம் நல்ல கனிகள், இந்த கனியில விஷம் இருக்குது, இந்த பழத்தில் விஷ பழம் இது, ஆகையினாலே அதை பறிச்சு நீ புசிச்சேன்னு சொன்னா செத்துருவ என்ற அர்த்தத்தில் இது சொல்லவில்லை. ஏனென்றால் அதற்கு பின்பாக மூன்றாம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கும் போது, அந்த பழத்தை ஏவாள் பறித்து புசிக்கிறாள், பின்பு தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுக்கிறாள், அதை புசித்த உடனே அவர்கள் சாகவில்லை. அப்படி என்றால் அந்த பழத்திலே ஒரு விஷத்தன்மை இல்லை, மாறாக நீ அந்த பழத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் தொடமாட்டேன், அவருடைய ஆளுகைக்கு அல்லது அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ இதை நாம் தொடர்ந்து, தேவன் தம்முடைய ஆளுகையை வெளிப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர் சரித்திரம் நெடுகவே அவர் கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 12 ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிராமை அழைக்கிறார். அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவன். இந்த யெகோவா தேவனை குறித்து அவனுக்கு எதுவும் தெரியாது. நம்முடைய இந்தியாவை போல பல தரப்பட்ட விக்கிரகங்களை உருவாக்குகிற வேலையும் அதை விற்கிற வேலையும் தான் அவனுடைய தகப்பனாகிய தேராகுடையது என்று வரலாறு சொல்லுகிறது. பல விதமான சாமி சிலைகளை செய்து விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் ஆபிராமினுடைய பெற்றோர்கள். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்லுகிறார். ஆபிராம் அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான்.
அடுத்து 13 அதிகாரத்திலே 2 வசனத்திலே தேவன் சொல்லியபடியே அவனை பஞ்ச காலத்திலே செல்வ சீமானாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ஆபிரகாம் திரளான ஆடுகளும் மாடுகளும் பொன்னும் வெள்ளியும் உடைய செல்வ சீமானாய் இருந்தான் என்று 13:2 சொல்லுகிறது ஆதியாகமத்திலே. அதே தொடர்ச்சியாக அதிலே நாம் பார்க்கும்போது இந்த ஆபிராம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான் என்று பார்க்கிறோம். 14 அதிகாரத்திலே 14 18 வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த த்ரெட் என்று சொல்லப்படுகிற ஒன்று, தேவனாலே விளக்கப்பட்ட ஒன்று அல்லது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று, எப்படி ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அதை நீ தொடாதே என்று கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அதை போலவே பின்பாக வருகிற 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் தசம பாகம் என்று சொல்லி ஒன்றை கர்த்தர் வைக்கிறார். என் வார்த்தையின் மூலமாகத்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆபிராம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் விக்கிரகத்தை செஞ்சு வித்துட்டு இருந்தவன் 12 அதிகாரத்தில். ஆனால் கர்த்தர் ஆபிராமை எப்படி ஆசீர்வதித்தார்? தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்திலே 1:28 நம்ம பார்க்கும் போதும் ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வார்த்தையினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து 3 சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தையினாலே என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் 2 சொல்லுங்க. ஆனால் பல நேரங்களிலே மனிதன் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்க விரும்புவது இல்லை. பெரிய தோட்டம், 4 ஆறுகள், அந்த ஆவிலா தேசத்திலே பொண்ணு விளைகிறதா? நம்மளை மாதிரி கிடையாது. 5 பவுன் 10 பவுன் அப்படி போடுறது கிடையாது, விளையுது, அப்படியே விளையுது. அந்த பொண்ணின் மேலே இந்த ஆதாமும் ஏவாளும் நடக்கிறார்கள். அவ்வளவு ஒரு ராஜாவை போல, ராஜாவாகவே அந்த ஆளுகை என்பது ராஜாக்களுக்கு உரியது. ஆளுகையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்து ஆண்டுகொள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, ஆனால் ஒன்று, என்னுடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை உன்னுடைய இருதயத்திலே அதை நீ அறிந்து கொள்ளும்படியாக, நீ அறிந்து கொள்ளும்படியாக அந்த கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இங்கே பின்பாக லேவியராகமத்திலேயும் அதை நாம் பார்க்கும்போது, லேவியராகமம் 26:30 தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் என் வார்த்தையினாலே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். என் வார்த்தை எதற்காக உனக்கு வந்ததோ அதை கட்டாயமாக நிறைவேற்றிவிட்டுத்தான் வரும். ஆனால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டிருக்கிறாய் என்பதை எப்படி நீ வெளிப்படுத்த வேண்டும்?
எல்லாரும் நெஞ்சில கை வச்சு, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டின்படி அல்ல, பயந்து கொண்டு வருவது அல்ல, கொடுக்கலனா அடி விழுந்துரும் அப்படின்றது அல்ல. இப்பொழுது ஏற்கனவே அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், இப்பொழுது அவரை கனப்படுத்தும்படியாக நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன். அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆகையினாலே நான் கொடுக்கிறேன். பாருங்க, கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்க போறோம். அந்த கார் வாங்க போக வேண்டும் என்றால் அதற்குரிய பணம் எல்லாம் செலுத்த வேண்டும். காருக்குரிய பணம் எல்லாம் செலுத்தணும். அப்படின்னாதான் அந்த கார் நமக்கு கிடைக்கும். இதுதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளின் படியும் நீங்கள் நடப்பீர்கள் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் நீதிமானாக்கப்படுவான் என்றுதான் அங்கே மோசேயின் கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப மனிதன் ஒரு பெரிய கிரயத்தை அவன் செலுத்தித்தான் நீதிமானாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது பழைய ஏற்பாட்டிலே. அதுதான் பழைய ஏற்பாடு. அதனாலதான் அதுக்கு பேரை பழைய ஏற்பாடுன்னு வச்சிருக்கிறார். இப்ப நமக்கு, நம்ம எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த கார் வந்து ஏற்கனவே புக் பண்ணியாச்சு. இப்பொழுது அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருச்சு, அதை நாம் எடுக்க போகிறோம். ரெண்டும் போகிறது தான், ரெண்டுமே கார் எடுக்க போகிறது தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு முறையிலே நம்மளே அதற்குரிய பணத்தை எல்லாம் செலுத்தி அதை எடுப்பது பழைய ஏற்பாட்டு முறை. இப்பொழுது ஏற்கனவே அது செலுத்தப்பட்டு விட்டது. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கோஷமிட்டு தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், கிரயம் செலுத்திட்டேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான கிரயத்தை நான் செலுத்தி விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு செலுத்திட்டார். ஆனா அவர் ஏற்கனவே செலுத்தி விட்டார். இப்பொழுது மனிதர்கள் அல்லது விசுவாசிகள் வியாதியே இல்லாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? விசுவாசிகள் குறைவே இல்லாதபடி, தரித்திரமே இல்லாதபடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏன் என்றால், கர்த்தர் அந்த உரிமையை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு உரிமையை கொடுக்கிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் உனது விருப்பம். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் அவருடைய சாயல். தேவன் எதையும் தனியாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர். யாரும் அவரை அழுத்தம் கொடுத்து முடிவை மாற்றிக்கொள்ள சொல்ல முடியாது. ஆகையினாலே தான் மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதுதான் அவருடைய சுபாவம். ஆகையினாலதான் வேதம் ஒரு நல்ல மனிதனை குறித்து எப்படி சொல்லுகிறது, நீதிமானை குறித்து எப்படி பேசுகிறது என்றால், அவன் வார்த்தையிலே உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். சொல்லிட்டானா அவன் செஞ்சிருவான். அவன் சொல்லிட்டாரியா போலாம் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்களே மரியாதை கொடுக்கலன்னு சொன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அதுல நஷ்டம் வந்தாலும் நான் செஞ்சுதான் ஆவேன். பெரிய மனிதர்களை எல்லாம் நாம் சமுதாயத்தில் பார்க்கும்போது அவர்கள் அவனுடைய வார்த்தையை நம்பி என்ன வேணால் பண்ணலாம், என்னமோ ஒரு எழுத்து கூட எழுதி கொடுக்க மாட்டாங்க,
எல்லாரையும் சொல்லவில்லை, சில அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவான். நான் சொல்லவே இல்லையே, அவன் கேமரா அவன் டிவி சேனலில் அவன் கேமராலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருந்தாலும் நான் அப்படி சொல்லலையே, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைன்னு சொல்லி திருப்பி அடுத்து பேட்டி கொடுக்குறான். நான் சொல்கிறேன்னு சொல்லலை அப்படிங்கிறான். அவர்களை பற்றி சொல்லவில்லை. சில பிரபலமான நல்ல மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வாயில் வார்த்தை சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதை மாற்ற மாட்டாங்க. நான் சொல்லிட்டேங்க, அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதை மாற்ற முடியாதுங்க, சாரி அப்படின்வாங்க. ஏன், எப்படி இந்த காரியம் என்றால், இது தேவனுடைய சுபாவம். இந்த சுபாவம் எப்படி வருகிறது என்றால், அது தேவனுடைய வித்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 2 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். இப்ப பாருங்க, இது எல்லாமே வார்த்தையின் அடிப்படையிலே வேலை செய்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே அதை நாம் பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 9:9 8:11 லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது 10 வாசிக்கிறேன். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். எல்லாரும் வாயை திறந்து 3 சொல்லுங்க. அப்போ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்றால், விதையின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே செயல்படுகிறார். ஆதியாகமம் 8:22 நோவாவினுடைய காலத்திலே வந்ததான ஜலப்பிரளயத்திற்கு பிறகு தேவன் சொல்லுகிற வார்த்தை, பூமி உள்ள நாளளவும் இரவும் பகலும் சீதலமும் உஷ்ணமும் விதைப்பும் அறுப்பும் ஒரு காலம் ஒழிந்து போவதே இல்லை என்று தேவன் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதைப்பும் அறுப்பும் அது இந்த பூமியிலே மாறவே செய்யாது, மாறாத பிரமாணம். சோயிங் அண்ட் ரீப்பிங். பைபிள் காலேஜில் அதை நாம் அகாப்பே பைபிள் காலேஜில் அதை ஒரு பாடமாக எடுத்து நாம் தியானித்தோம். சோயிங் அண்ட் ரீப்பிங் என்றதான தலைப்பிலே எல்லாம் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தேவன் எப்படி செயல்பட விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனை உருவாக்கும் போது தம்முடைய வார்த்தையினாலே அவனை உருவாக்குகிறார். ஆகையினாலே அவனுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உனக்குள்ளேயும் இந்த வித்தை நான் கொடுக்கிறேன். அந்த வித்து என்ன? அழிவில்லாத அந்த வித்து, அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வித்தின் மூலமாகத்தான் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தம்முடைய வசனம் என்கிற விதையின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். ஆபிராமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வசனம் என்கிற வார்த்தை என்கிற தம்முடைய விதையை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய ஆவியிலே தம்முடைய விதையை போடுறார், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. கடந்த நாளிலே ஒரு
வாலிப தம்பி நம்முடைய சபையிலே கடந்த நாட்களில் ஞானஸ்தானம் எடுத்தார். சில சூழ்நிலைகள் நிமித்தமாக இப்போ வேறு இடத்துல இருக்கிறார். அப்போ அவரை குறித்து அந்த குடும்பத்தார் எல்லாம் அவர்களெல்லாம் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள். அவங்க சொல்கிறாங்களாம், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ சொல்கிறாங்களாம், முன்னாடிலாம் வந்தால் மற்ற வாலிப பையங்களோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறது இதை மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் வேலைக்கும் போகிறதில்ல, தண்ணி அடிச்சுட்டு இப்படியே தான் இருப்பான். ஆனால் இப்பொழுது அந்த கெட்ட நண்பர்களோடு சேருவது இல்லை, வேலை உண்டு வீடு உண்டு என்று சொல்லி ஜெபிப்பது, இதை போன்றதான காரியங்களிலே அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சொந்த குடும்பத்தார் அந்த வாலிபனை குறித்து சாட்சி சொன்னார்களாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அங்கே பாஸ்டர் இல்லை, அவங்களை கண்காணிப்பதற்கு யாருமே இல்லை. சொல்ல போனால் மோசமான பாவ சோதனைகள் தான் அதிகம். ஆனால் அங்கே எப்படி அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்துக்கொள்ளுகிறார், எப்படி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழுகிறார் என்றால் அவருக்குள்ளே என்ன இருக்கிறது? 1 யோவான் 3:3 9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை கவனியுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இது ஒரு டெக்ளரேஷன், இது ஒரு பிரகடனம். அவன் பாவம் செய்ய மாட்டாயா? எப்படி பாவம் செய்ய முடியும்? ஏன் பாவம் செய்ய மாட்டான்? ஏனெனில் அவனுக்கு அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. தரித்து இருக்கிறது, வித்து வந்து எப்பவுமே தரிச்சிருக்கும். வித்தை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது, அங்கங்கே போயிட்டு இருக்க முடியாது. ஆப்பிள் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ள ஆப்பிள் விதைகள் எங்கே இருக்கிறது? ஆப்பிள் பழத்துக்குள்ளே இருக்குது. அதை தான் நாம் ஆதியாகமம் 1:11 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:11, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே கத்தர் எல்லாத்தையும் விதையை வச்சே படைச்சிட்டார். ஏன்னா அந்த பூமியில் வந்து இந்த விதை என்கிறதான ஒரு கான்செப்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விதையை வச்சு தான் ஆண்டவர் வேலை பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும். ஆதாம் ஏவாளை உருவாக்கி தினசரி உனக்கு 5 ஆப்பிள் 5 ஆரஞ்சு கொடுத்துட்றான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. 3வது நாள் ஆதாம் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் மனைவிக்கு ரொம்ப பசிக்குதான், இந்த 5 ஆப்பிள் எங்களுக்கு போதுமானதா இல்லை, கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பிள் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி மனிதன் தன்னிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரு? விதையை கொடுத்தார். இப்போ தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுவது யார் திட்டமிட வேண்டும்? மனிதன் திட்டமிட வேண்டும். எப்படி திட்டமிடுவது? விதைப்பதின் மூலமாக. எனக்கு இந்த ஆப்பிள் போதாது, இன்னும் அதிகமான ஆப்பிள் எனக்கு வேண்டும் என்று அவன் நினைத்தால் அவன் திட்டமிடுகிறான். என்ன திட்டமிடுகிறான்? கூடுதலாக ஆப்பிள் விதையை நான் விதைக்க வேண்டும். கூடுதலாக விதைத்தால் என்ன என்ன கிடைக்கும்? கூடுதலாக அறுப்பார்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று 2 கொரிந்தியர் 9 நாம் வாசிக்கிறோம். இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிறதான காரியம் அது வேதம் முழுக்கவே பல இடங்களிலே சொல்லப்பட்டுதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அங்கே ஒரு அறுவடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவன் அறிவாளை நீட்டி அந்த மணிகளை
அவன் அறுவடை செய்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரமாணம், இது மாற்ற முடியாத பிரமாணமாய் இருக்கிறது. இந்த 1:11 இதை நாம் வாசிக்கும் போது, விதைக்குள்ளாக அந்த பழத்திற்குள்ளாகவே விதைகளையும் கர்த்தர் வைத்து கொடுக்கிறார். எந்த பழத்தை எடுத்துக்கொண்டாலும் தனியாக வர்றதில்லை. சரிங்க, ஆப்பிளை கொடுத்துட்டீங்க, ஆப்பிள் விதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. விதை போடணும், ஆப்பிளை கொடுங்க, ஆப்பிள் விதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. அது எங்கே இருக்குது சொல்லுங்க? பழத்துக்குள்ளேயே விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கனிக்குள்ளேயே விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் வாயத்திறன் சொல்லுங்க, கனிக்குள்ளேயே கர்த்தர் விதையை வைத்திருக்கிறார். இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க. அப்போ கனியை கொடுத்தாலே விதையும் சேர்த்து தான் கொடுக்கிறார் என்ற அர்த்தம். ஏன் விதையை கொடுக்கிறார்? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பழம் நிகழ்காலத்திற்குரியது, விதை எதிர்காலத்திற்குரியது. அல்லேலூயா. பழத்தை சில பழங்கள் எல்லாம் கொஞ்சம் நாள் வச்சுருந்தோன்னா அழுகி போயிடும். பழத்தை வந்து உடனே சாப்பிடணும். வாழைப்பழம் வாங்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கா நாளைக்கு சாப்பிட்றதுக்கான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் பழமாக கொடுக்குறான். அதையே நம்ம இன்னும் 2-3 சேர்த்து வச்சுருந்தோன்னா குழு குழு நாய் போயிடுது. பழம் வாழைப்பழம் அழுகி போயிடுது, ரொம்ப கனிஞ்சிருது. அப்போது பழம் இன்றைக்கி, விதை நாளைக்கு. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா. அப்போ விதையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நாளைய காரியத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கிறேன், சதை சாப்பிடுவதற்கு, விதை விதைப்பதற்கு. சதையை சாப்பிட்டனும், விதை என்ன செய்யணும்? விதைச்சிடணும். விதையும் சாப்பிட்டுட்டு, இந்த விவசாயிகள் சிறு வயதில் நான் அவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன், நெல் தான் ஆனால் தனியாக சில மூட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். கேட்டால் அது தொடமாட்டாங்க, அது பேர் வித நெல்னு சொல்கிறான். ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது, அதுக்கு மட்டும் வேறு மாதிரி எதுவும் இல்லை எக்ஸ்ட்ரா. ஆனால் அது வித நெல் அப்படிங்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த வித நெல் எடுத்துட மாட்டாங்க அவங்க. ஏன்னு சொன்னால், விதையை சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுறது? இன்னைக்கு சாப்பிட்றலாம், நாளைக்கு நாம் என்ன பண்ணுறது? ஆகையினாலே விதையை விதைக்க வேண்டும், சதையை சாப்பிட வேண்டும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஆம், இது ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்கிறார். உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து விவசாயி கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து ஆண்டவர் ஆப்பிளும் கொடுக்கல, ஆரஞ்சும் கொடுக்கல, எல்லாத்தையும் நாங்கள் காசு கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் இங்கேயும். நமக்கு 1,000 ரூபாய் வருகிறது என்றால் அதில் 1/10 அது விதை, அது கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தர் பழத்தை கொடுக்கும் போது விதையும் சேர்த்து கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கும் போது விதையும் சேர்த்து கொடுக்கிறார். அப்போ பணத்திலையும் இப்படி இருக்கு, சதைப்பணம் விதைப்பணம்னு இருக்குது. சதைப்பணத்தை சாப்பிட்றலாம் நீங்க, விதைப்பணத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? விதைப்பணத்தை விதைக்க வேண்டும். சரி, இங்கே நாம் பார்க்கும்போது இந்த ஆதாம் ஏவாளிடத்திலே கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று 2:7 வாசித்தோம். மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனை படைப்பதற்காக அதற்கு முன்பாகவே தேவன் விதையை இந்த ஆவி மண்டலத்திலே அனுப்புகிறார். அந்த விதைகள் தான் வார்த்தை என்பதை லூக்கா 8:11 இயேசுவே அந்த ஓமையை விளக்கும் போது சொல்லுகிறார், விதை தேவனுடைய வசனம் என்று. 1 பேதுரு 23 நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 பேதுரு 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பட்டிருக்கிறீர்களே. உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப தேவன் தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தையை வச்சுதான் வேலை நடக்குது. ஆண்டவருக்கு எல்லாமே அதை வச்சுதான் வேலை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வந்து சிலுவையிலே அவர் மரித்தார். மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் உயிரோடு எழுந்தவராக தம்மை 5000க்கும் அதிகமான சீஷர்களுக்கு காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். 40வது நாளிலே அந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட எருசலேமிலே இருக்கிறதான ஒலிவ மலையின் மேலே அவர் ஏறி தம்முடைய சீஷர்கள் தம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்க லூக்கா கடைசி அதிகாரம் அவர் பரமேறினார், வானத்திற்கு ஏறி போனார். இங்கே போகும்போது அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். மத்தேயு 28:18-19 வசனங்களிலே, சகல அதிகாரங்களும் இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல தேசங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள், நீங்களும் விதைங்க அப்படின்னு போயிட்டார். ஏன்னா விதை தேவனுடைய வசனம் தான் விதை. அதை தான் பார்க்கிறோம். இந்த விதை தான் ஒரு செத்து போன மனிதனை, நம்பிக்கை இல்லாமல் இருந்த மனிதனை மறுபடியும் இந்த விதை தான் உயிர்ப்பிக்கிறது. அதுதான் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. போன வாரத்தில் பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க போன் பண்ணாங்க. அவங்க தூத்துக்குடியை சார்ந்தவங்களாம். உங்களுடைய ஜெயிக்க பிறந்தவன்கிற அந்த புக்கை யாரோ எனக்கு ஒன்று வந்து கொடுத்தாங்க, நான் அதை வாசித்தேன். என்னுடைய கணவருடைய அப்பா மாமனார் அவர் லுத்தரனுடைய போதகர் பாஸ்டராக இருக்கிறார். அதை நான் வாசித்த போது அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இந்த புஸ்தகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணிடுறாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. மகளை வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், பிள்ளை இருக்குது. அடுத்து மகன் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் எம்ஏ படித்து முடிச்சுட்டு இன்னும் போய் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எங்களுக்கு இருக்கிறது தூத்துக்குடியில் ஒரே வீடு தான், எனக்கு அதை வித்தே கொடு என்று சொல்லி பயங்கரமாக சண்டை போடுகிறார், எங்களையெல்லாம் அடிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில என்று பல மாதங்களுக்கு முன்பாக ஒரு முறை அவங்க எனக்கு ஃபோனில் அவங்க கண்ணீரோடு கூட அந்த அதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு நான் பேசினேன். கர்த்தர் அவனுடைய புத்தியை மாற்றுவார். தேவரீ, உம்முடைய சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நமக்கு கொடுத்ததை அவர் பார்த்துக்கிறார். நமக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பொருட்களை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பிசாசு அதை வந்து பயமுறுத்துவோம். பாருங்க, போயிரும் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி. நம்முடைய சபையிலே ஒருத்தங்க அப்படித்தான். ஒரு இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஒரு சகோதரி, கடைசியிலே ஒர்க்கிங் பார்ட்னராக அவங்க வந்து சேர்ந்து கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, 18 வருஷம் வேலை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் சபையிலே அவர்கள் வந்தபோது ரொம்ப கண்ணீரோடு அவங்க இளவு வீட்டில் அழுகிறத போல் அழுதாங்க சபை முடிஞ்ச உடனே. நான் சொன்னேன், அந்நிய பாஷையிலே அவர்களுக்காக ஜெபித்தேன், அப்பொழுது ஆவியானவர் சில காரியங்கள் வெளிப்படுத்தினார், நீங்கள் நாளைக்கு போங்க, வேலைக்கு போங்க, எல்லாம் சரிப்படுத்தியிருப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் பேசினேன். தேவரீர், உம்முடைய சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். இந்த சுதந்திரம் நீங்கள் எனக்கு கொடுத்தது ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த சுதந்திரத்தை பிசாசு எப்படி அவன் எடுக்க முடியும்? அதில் உம்முடைய முத்திரை இருக்கிறது. சீல் வச்சாச்சுன்னா யாரும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. லேலூயா. உங்களுக்கு தெரியும்ல சீல் வைக்கிறதுன்னு சொன்னால், கவர்மெண்ட்லேருந்து
ஒரு குறிப்பிட்ட இடத்த இப்போ இந்த டி நகர்லாம் அத்துமீறி கட்டின கட்டடங்களெல்லாம் சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீல் வெறும் அரக்கில் தான் வைக்கிறான் அரக்கில். ஆனால் அதை உடைக்கக்கூடாது, அது ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு விரலை பிடிச்சி இழுத்தாலும் அது வந்துடும். ஆனால் அது பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் அது அரசாங்க முத்திரை. அதை தொட்டாச்சின்னு சொன்னால் உள்ளே போகணும், ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அதை தொட்டாத, அரசாங்கத்தின் முத்திரை. இதை போலத்தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்திலே என் முத்திரை இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் முத்திரை உன் பொருட்கள் மேலே, உன் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. எந்த பிசாசும் எந்த மனிதனும் அந்த முத்திரையை உடைக்க அதிகாரம் கிடையாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த சகோதரி பார்த்து சொன்னேன், நீங்கள் போங்க அப்படின்னு. அவங்க போனாங்க. எல்லாம் ஆண்டவர் அங்கே பிளேட்டை மாற்றி போட்டிருந்தார். காரியம் மாறுதலாக இருந்தது. கடைசியில் வாடகை இடத்துல அவங்க நடத்தி கொண்டிருந்தவங்க சொந்த இடத்திலே பக்கத்திலேயே ஒரு சொந்த பெரிய இடத்த வாங்கி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடம். அதே போல் ஒரு நாலஞ்சு கம்பெனி கட்டி விட்டு வீடையும் அங்கே கட்டி அந்த இடத்துல கர்த்தரவர்களை குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதே போல மூணு பேர் நம்முடைய சபையிலே அவங்க ஒரு தடவை அந்த வீடு கட்டின பிறகு ஒரு தடவை கண்ணீரோட சொன்னாங்க, ஐயா அவ்வளோதான் ஐயா, எங்களால் முடியல, நாங்கள் ரொம்ப கடனாகி போச்சு, அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் கிராமத்துக்கே நான் போயிடலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஐயா, என்னால் முடியலையா அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன், விதைத்தேன் அவர்களுடைய இருதயத்தில். இல்லை, ஆண்டவர் கொடுத்தாருன்னா கொடுத்தது தான், யாரும் உங்களை காலி பண்ண முடியாது, எந்த பேங்க்காரனும் உங்களை காலி பண்ண முடியாது, தைரியமாக இருங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு படிப்பு கிடையாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். அந்த விதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் அதிலிருந்து விடுதலை ஆகும்படியாக கர்த்தர், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதே போல இன்னொருவர், ரொம்ப கடனாகி போச்சு என்று சொல்லி வீடை விற்றாதான் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, பல லட்சம் ரூபாய். இப்போ நானும் சொன்னேன், நீங்கள் இதை விற்காதீங்க, விற்றீங்கன்னா திருப்பி வாங்குறது உங்களுக்கு கஷ்டம், இந்த விலைக்கு வேற எங்கேயும் வாங்க முடியாது என்றுலாம் ஆலோசனை சொன்னேன். ஆனால் அவங்க அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியில் சில மாதங்களுக்கு முன்பாக அப்புறம் பார்த்தபோது அந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த அதை கேன்சல் பண்ணும்படியாக, அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலை, ஆகையினால இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகி அந்த அட்வான்ஸை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அந்த காரியத்தை, அந்த சொந்த வீட்டை அவர்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ இதை போன்றதான காரியங்களை தேவனுடைய வார்த்தைகள் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற அந்த சகோதரிக்கு நான் பேசினேன். பேசிட்டு இப்போ அவர்கள் இந்த வாரத்தில் இவங்க பேசின போது, அந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்டு ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா பலர் வந்து பலருடைய சூழ்நிலைகள், மனிதருடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னால், கஷ்டமாக இருக்கும்போது ஊழியக்காரத்தில் வந்து சொல்லுவாங்க, அந்த கஷ்டம் நீங்கிருச்சின்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க, டாக்டர் மாதிரி நினச்சிக்கிறார். ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, வயிற்றுவலி பயங்கரமான வயிற்றுவலியான்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போவாங்க. அவர் மாத்திரை போட்டு மாத்திரை கொடுத்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அனுப்புவார். ஆனால் மறுபடி எத்தனை பேர் அடுத்த நாளே போய், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை எனக்கு சுகமாயிருச்சு, எனக்கு இப்போ வயிற்று வலி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா, கை வைத்து காமிங்க பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்லை பிரசவ நேரத்துல எல்லாம், ஐயா நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாறியா அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்த்து கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் சுகமான பிறகு ஒருவராயிலும் போய் நன்றி சொல்கிறதே இல்லை. ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போய், ஐயா நீங்கள் நல்லா எங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு நன்றியாக ஒரு ஒன்றை கொடுப்பது, அதெல்லாம் நம்முடைய பழக்கம் இல்லை பாருங்க. இதே மாதிரி தான் சபையும் நினச்சிக்கிறாங்க பலர். அங்கே தான் பிரச்சனை வருது. இந்த சபை என்பது ஒரு ஹாஸ்பிட்டல் அல்ல, ஆனால் ஜனங்கள் சுகமடைவார்கள். இந்த சபை என்பது ஒரு பேங்க் அல்ல, ஆனால் ஜனங்கள் பணத்திலே ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆமாதான். ஆனால் இது தேவனுடைய வீடு,
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள், நகரத்தாராய் இருக்கிறீர்கள் என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். நீங்கள் தேவனுடைய வீட்டார். எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய வீட்டார், நான் தேவனுடைய நகரத்தார், இந்த சபையில் எனக்கு பங்கு இருக்கிறது. ஆமா, பங்கு உண்டு. இது நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வீடு, ஒரு ஸ்தலம். ஆகையினாலே இது ஆஸ்பத்திரி மாதிரியே நினச்சிக்கிட்டு பேங்க்குக்கு வந்து நம்ம அடிக்கடி போகிறதில்லை. 100,000 ரூபா பணம் எடுத்தாச்சு, அடுத்த நாள் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அல்லது லோன் கொடுத்துருக்குறான், அதுக்காக போயிட்டு நம்ம தினசரி போயிட்டு அல்லது அடிக்கடி போய் அவருக்கு மேனேஜருக்கு நன்றி சொல்கிறதில்லை. வட்டி தானே வாங்குகிறான், அவனுக்கு என்ன நன்றி அப்படின்னு நினச்சிக்கிறது. டாக்டர் ஃபீஸ் வாங்குறாருல, அப்புறம் எதுக்கு அவருக்கு தேங்க்ஸு அப்படின்னு நினச்சிக்கிறது. அதே போல தேவன் எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார், இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்கிறது, இந்த வீட்டின் காரியங்களை குறித்து விசாரிப்பதற்கு எனக்கு பங்கு இருக்கிறது, இதன் பராமரிப்பிலே பணிவிடையிலே எனக்கு பங்கு இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிற மாதிரி வந்துட்டு போக முடியாது. வீடு அது உங்களுடைய வீடு, அதை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள், அதை காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறீர்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி விரும்புகிறீங்க. அதே போலத்தான் இந்த தேவனுடைய வீட்டையும் நீங்கள் கனப்படுத்த வேண்டும் உங்களுடைய கிரியைகளின் மூலமாக. ஆனால் என்ன பரிதாபம் என்றால், சில நேரங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அப்புறம் மறந்துடுவாங்க. வேதம் பல முறை அதை எச்சரிக்கிறது. மோசே அதை எச்சரிக்கிறார், எல்லாவற்றையும் நீ புசித்து திருப்தியாயிருக்கும் போது என் கை பலனாலே இது நடந்தது. என் நேரம் நல்ல நேரங்க, அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படி என்று நீ சொல்வாயாகில் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். இன்றைக்கும் அந்த அவர்களுடைய வழித்தோன்றல்கள் இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் இந்த சபையிலே வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து கார் வாங்கி பங்களா வாங்கி எல்லாம் கர்த்தரவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவரு ஒரு முறை சொல்றாரு, எல்லாம் என் மருமக வந்த நேரங்க அப்படிங்கிறார். மருமக வந்த நேரமா? அந்த வீடை வாங்கும்போது அவர் சொன்ன காரியம், ஐயா இந்த சென்னையில் நான் ஒரு வீடை வாங்குவேன்னு சொல்லி என் கனவுல கூட நான் நினைக்கல, எங்களால் கூடாது அப்படிதான் நாங்கள் நினைச்சோம், ஆனால் ஆண்டவரே இதை வாக்கிய செஞ்சார். ஒரு விசுவாசி அவங்க இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லி, நீங்கள் தான் இதை வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு வலுக்கட்டாயம் அந்த இடத்த கொடுத்துட்டு போனாங்க, வீட்டை கொடுத்துட்டு போனாங்க என்று சொல்லி சொன்னார். ஆனால் மனிதனுக்கு கொஞ்சம் பணம் கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் மனது மேட்டிமை ஆகி விடுகிறதை நெடுகவே நம்ம பார்க்க முடிகிறது. அரசியலிலே பார்க்குறோம், சாதாரணமாக நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் காரு அது இதுன்னு வந்து அதிகாரம் வந்த உடனே நீ யாரு கொஞ்சம் தூரம் நில்லு அப்படிங்கிற மாதிரி அவருடைய புத்தி மேட்டிமையினாலே மாறிவிடுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, வீழ்ச்சிக்கு முன்னானது அகந்தை பெருமை என்று சொல்லுகிறது. பெருமையா இருக்கிறான்னு சொன்னா நினைச்சுக்கிற வேண்டிதான், வீழ்ச்சி வரப்போது நினைச்சுக்கிற வேண்டிதான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது. அரசியல் அதை நாம் பார்க்கிறோம், அப்படி பெருமையோடு இருந்தவர்கள் ஒண்ணுமில்லாம போய் பரிதாபகரமான நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு படிப்பினைகளாக இருக்கிறது. பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோன்றுகிறது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம எந்த காரணம் கொண்டு இந்த மனுஷன் மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று எச்சரிப்பு நமக்கு உண்டாகிறது. அதே போலத்தான் பல காரியங்கள் எல்லாம் எச்சரிப்பாக இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். கடைசியிலே அந்த மனிதர் கர்த்தரையும் நான் கனம் பண்ண முடியாது, எல்லாம் என்னால வந்தது அப்படின்னு சொல்லி கடைசியில ஒருக்கு ஒரு பெரிய இது ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பல 100,000 ரூபாய் செலவழித்து அப்படி ஆகும்படியாக அவருக்கு வந்துருச்சு. அதை ஆண்டவர் செய்யவில்லை, புரிந்து கொள்ளுங்கள், அதை ஆண்டவர் செய்வது இல்லை.
பிசாசுதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேற ஒன்றுக்கும் வரான், நான் உனக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்தவும் வந்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த புத்தி மங்கி போகும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை கனப்படுத்த விட்டு விட்டோம் என்றால் இப்ப பிசாசுக்கு நம்மளே வழியை திறந்து வச்சிடறோம். வாப்பா வந்து நீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி திறந்து வச்சிடறோம். வீட்டுக்கு தாழ்பால் போடாம விட்டுடுறோம். அதை யாரோ வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தேவையில்லாத காரணம் இல்லாத காயங்கள் வருகிறது. எல்லாம் ஏன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நான் கனப்படுத்த வேண்டிய இடத்திலே அவரை நான் கனப்படுத்த தவறிவிட்டு இருப்பேன் என்றால், இன்று நான் பொதுவாக அதை நான் இங்கே சபையிலே நான் பேசுவதில்லை, ஆனால் சில குடும்பங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்களை நம்ம எச்சரிக்க தவறிவிட்டேனோ என்று சொல்லி நான் கருத வேண்டியதாக இருக்கிறது. அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, கெட்டு போச்சு. ஆனால் இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே கெட்டு போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தியை நாம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக பிட்கப்பட்டு விட்டது, இனி நான் வியாதியோடு நான் இருக்க மாட்டேன் என்பதை வெளிப்படுத்துவதுதான், அவருடைய மரணத்தை வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருடைய பந்தி. ரசத்தை பானம் பண்ணும் போது இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு விட்டது, நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொல்லி அதை தெரியப்படுத்துவது, அவருடைய மரணத்தை தெரியப்படுத்துவது கர்த்தருடைய பந்தி. ஆனால் தசம பாகம் என்பது என் கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை கனப்படுத்துவதுதான் தசம பாகம் என்று ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் அவர் பேசுகிறார். கர்த்தருடைய பந்தி என்பது கர்த்தருடைய மரணத்தை தெரியப்படுத்துகிறது. தசம பாகத்தை கொடுக்கும் போது என் கர்த்தர் உயிரோடு எழுந்து விட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் தசம பாகம் என்று சொல்லி பேசுகிறார். அப்போ தேவன் வித்தின் அடிப்படையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தை தான் நான் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்த தேவன் அளித்த கிருபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிருபையை அளித்திருக்கிறார். இந்த வித்திற்கும் கிருபைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. பல வாரங்களுக்கு முன்பாக நான் அகப்பே பைபிள் ஸ்டடியிலே புது சிருஷ்டி என்றதான தலைப்பிலே, நமக்கு புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் உங்களை வாழ வைக்கப் போகிறது. ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பஸ்ஸுக்கு காசை கொடுத்து வந்து இதை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். புதன்கிழமையிலே பைபிள் ஸ்டடி இங்கே நடக்கிறது, கட்டாயமாய் வாருங்கள். இயேசு அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலே நான் தேவனுடைய நீதியை குறித்து பல வாரங்களுக்கு முன்பாக பேசினேன். பல நேரங்களிலே நான் இங்கே பேசிவிட்டு போய் டிவியிலே வெளிநாடுகளிலே இருந்து இந்த டிபிஎன் போன்றதான டிவியிலே அவர்கள் பிரபலமான உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் பேசுகிறார்கள். அதை நான் ஆன் பண்ணால் நான் இங்கே என்ன பேசிட்டு போகிறேனோ அது அதுக்கு பிறகு நான் கேட்குறேன் பல நேரங்களிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பரலோகத்திலேருந்து ஆண்டவர் வந்து ஒளிபரப்பு பண்ணுறார். இப்போது சன் டிவியில் என் வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு சன் டிவியில் என்ன வரும்? அதே ப்ரோக்ராம் தான் வரும். அதை மாதிரி உலகம் முழுசும் இதை வந்து ஆண்டவர் டெலிகாஸ்ட் பண்ணுறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தேவையான சத்தியத்தை இவர் ஒளிபரப்புகிறார். அதனால் அவங்க ரிசீவரை வச்சு அவங்க டிவியில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தேவ ஆவியானவர் என்னுடைய டிவியில் அவர் அந்த காட்சியை காண்பித்து அதை என்னுடைய சபைக்கு என் மக்களுக்கு நீ கொடு என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. அப்போ அதிலே
இந்த கிருபையையும் வித்தையும் நான் பார்க்கும்போது அதில் நான் தேவ நீதியை குறித்து நான் பேசினேன். நீதி எப்படி வருகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். அது வித்தின் மூலமாக வரும்.